நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 28-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை அதிகமாக பயன்படுத்துவோம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் நிலைப்பார்தல் தருவேன். இந்த வார்த்தையை எப்பொழுதெல்லாம் பல்வேறு துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் சொல்லி ஜெபிப்போம். அழகான ஒரு இறை வார்த்தை இது. இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற அர்த்தத்தையும் ஆழத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய வரலாற்று பின்னணிக்கு நாம் செல்ல வேண்டும். இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த வாழ்க்கை சூழல், அந்த வாழ்க்கை சூழலிலே பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருந்த மனிதர்கள் ஏராளம். அது என்ன பெருஞ்சுமை? அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்தார்களா, அல்லது அவர்களுக்கு எந்த கூலியும் கிடைக்கவில்லையா? இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பி பார்க்கின்ற பொழுது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருந்த மனிதர்களை இயேசு அடையாளப்படுத்துகின்றார். யூத சமுதாயத்திலே எதற்கெடுத்தாலும் சட்டங்கள், ஆயிரக்கணக்கான சட்டங்கள், ஓய்வு நாள் சட்டத்திற்குள்ளாக சட்டங்கள், தூய்மை சடங்குகளுக்குள்ளாக சட்டங்கள், பத்தில் ஒரு பாகம் கொடுக்க வேண்டிய சட்டங்கள், இப்படி யூத சமுதாய வாழ்க்கையே சட்டங்களால் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் சட்டங்களை அவர்கள் மீறுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறினார்கள். எனவேதான் சட்டங்களை நுணுக்கமாக கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பிறப்பில் இருந்து இறப்பு வரை சட்டங்களால் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இதைத்தான் ஒரு சிறிய உவமை, குறிப்பாக யூத சமுதாயத்திலே இருந்த போதகர்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு வந்த ஒரு உவமை. ஒரு ஏழை தாயும் அவருடைய மகளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கைம்பெண் அவர். இந்த தாய் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு சிறிய நிலத்தை வைத்திருக்கின்றார். அந்த நிலத்தை உழ வேண்டும். எனவே அந்த நிலத்தை உழுவதற்கு செல்லுகின்ற பொழுது அங்கு காளையையும் அல்லது கழுதையும் சேர்த்து உழக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொடுத்து அந்த ஏழை தாயினுடைய அந்த உழவை கூட தடை செய்கின்றது ஒரு சட்டம். சரி, உழவு முடிந்த பிற்பாடு விதைக்க வேண்டும் என்று சொல்லி செல்லுகின்ற பொழுது அந்த விதைகளிலே கலப்பட விதைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதிலேயும் அந்த தாய்க்கு ஒரு கடுமையான ஒரு சட்டம். சரி, விதைத்து முடிந்த பிற்பாடு அறுவடைக்கு செல்லலாம் என்று செல்லுகின்ற பொழுது அறுவடையின் பொழுது அனைத்தையும் கட்டுகளாக கட்டி ஒருவேளை அந்த அருவாளை மறந்து வைத்து விட்டு வந்தால் திரும்ப சென்று அதை எடுக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம். சரி, எடுத்து வந்த அந்த அரிகளிலே அல்லது அந்த பழங்களிலே உணவு சமைக்கலாம் என்றால் அந்த உணவிலே அந்த விதை அந்த மணிகளிலே முதல் பத்தில் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, சரி, கொடுத்த விற்பாடு மீதி இருக்கின்றவற்றை சேமித்து வைத்து பார்க்கலாம் என்றால் அதிலேயும் ஒரு சட்டம். மீண்டுமாக இன்னொரு பத்தில் ஒரு பாகத்தை அதிலே
கோயிலுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு சட்டம். சரி, அதையும் கொடுத்து விட்டு இந்த நிலத்தையே விற்றுவிட்டு இரண்டு ஆடுகள் வாங்கினால் அந்த ஆட்டிலே ஒன்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம். சரி, இருக்கின்ற ஓர் ஆட்டை, மீதி ஆட்டை தன்னுடைய பயன்பாட்டிற்காக, உடைக்காக, அல்லது தன்னுடைய பிழைப்பிற்காக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற பொழுது, உடைக்காக அந்த ரோமத்தை கத்தரித்த பொழுது அதிலே ஒரு பாகத்தை, முதலிலே வருகின்ற பாகத்தை கடவுளுக்கு அர்ப்பணமாக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம். இப்படி சட்டங்களுக்கு மேல் சட்டம். கடைசியில் அந்த ஆட்டை என்ன செய்வது என்று தெரியாமல், சரி அதை வெட்டி சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி செல்லுகின்ற பொழுது, அதிலேயும் தொடைப்பகுதியையும் அதனுடைய முக்கியமான வயிற்றுப்பகுதியையும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம். கடைசியாக எஞ்சியதும் மிஞ்சியதும் ஒன்றுமில்லை. இது ஒரு உவமை, ஆனால் இது நடைபெற்றுக் கொண்டிருந்த உண்மை. எனவேதான் யாரெல்லாம் அந்த யூத சமுதாயத்தில் இருந்தார்களோ அவர்கள் முழுமையாக சட்டத்திற்கு மாத்திரமே கட்டுப்பட்டவர்களாகவும், அதை மாத்திரமே கடைபிடிக்க வேண்டிய மனிதர்களாகவும் கொல்லப்பட்டார்கள். இந்த இடத்துலதான், இந்த வாழ்க்கை சூழல்ல தான், இந்த வரலாற்று பின்னணியில தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், பெருஞ்சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, சட்டங்களாலும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளாலும் பல்வேறு விதமான வாழ்க்கை சூழல்களாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களை இயேசு அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை அழைக்கின்றார். அழைத்த இயேசு என் நுகம் அழுத்தாது என்று சொல்லி உறுதிப்பாடும் கொடுக்கின்றார். காரணம், இயேசுவினுடைய நுகம் அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவதும், சட்டங்களால் கட்டுப்படுத்துவதும், அல்லது வெறுப்பினை உமிழ்வதும் அல்ல. மாறாக இயேசுவினுடைய நுகம் என்பது அவர் நம்மோடு சேர்ந்து சுமக்கின்ற சுமைகளோடு ஒப்பீடு செய்யக்கூடியது. எனவே இயேசு நம்மோடு சேர்ந்து அந்த சுமைகளை சுமக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையே என் முகம் அழுத்தாது என்பதற்கான ஒரு சான்று. அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய முகம் என்பது சட்டங்களால் கட்டமைக்கப்பட்டதல்ல, அன்பினாலும் சமாதானத்தாலும் கனிவோடும் இரக்கத்தோடும் உருவாக்கப்பட்டது. எனவேதான் என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று சொல்லி இயேசு ஒரு புதிய சமூகத்திற்கான ஒரு வியூகத்தையும் வழிகாட்டுதலையும் உருவாக்குகின்றார். அதுலதான் சட்டங்களை கடந்த ஒரு பார்வையை இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய வழியில் நாம் நடக்க பல்வேறு விதமான மூடப்பழக்க வழக்கங்கள் அல்லது சம்பிரதாய காரியங்கள் இவற்றிலிருந்து விடுபட்டு மனித வாழ்க்கையை அன்பினாலும் கனிவினாலும் இரக்கத்தினாலும் கட்டி எழுப்ப நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்றைக்கும் கூட எண்ணற்ற சுமைகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு கட்டுப்பாடுகளால், மூடப்பழக்க வழக்கங்களால், தவறான வழிநடத்துதல்களால் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான அரசியல் கெடுபிடிகளாலும் சட்டங்களாலும் எம்முடைய மக்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீளக்கூடிய வழிவகையை நாங்கள் கற்றுக்கொண்டு விழிப்புணர்வோடும் புரட்சியோடும் எழுச்சியோடும் நாங்கள் செயல்பட, இந்த வேதனைகளை கடந்து உம்முடைய நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் நம்மோடு இணைந்து சுமக்கின்றார் என்ற மனநிலையோடு நாம் வழிநடக்க, நம்பி தொடர்ந்து வழிநடக்க உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.